Hi friends, welcome to Vasanthi Artistry and Kitchen. இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இது ஒயிட் ரைஸுக்கும் பிரியாணிக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. இப்போ வெறும் சட்டியில் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து நான் நல்லா வணக்கிக்கிறேன். எண்ணெய் ஊற்றாதீங்க, தண்ணி நல்லா உரியட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றி சிம்லே வச்சுருங்க, அது நல்லா உள்ளேலாம் வெந்து வரும், நல்லா வணங்கிடும் எண்ணெயிலேயே. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா வணக்கிடுங்க. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, ஒரு 5-6 பழு பூண்டு. நான் பூண்டு தொளியோடு தான் போட்டுக்கிறேங்க. ஸோ நல்லா வணக்கிடுங்க. நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த குழம்புமே பழுத்த தக்காளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. தேங்காய் ஏற்கனவே குழம்பு கெட்டியாக வரும், டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். நல்லா வணக்கிடலாம். இந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா மசியை வணங்கணும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அதை அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாம இருங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கட்டும் சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்குங்க. எப்பயுமே அப்படி போட்டு பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஸ்மெல்லே உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, நான் வீட்லேயே அரைச்சது இது. நல்லா வணக்கிடுங்க. எண்ணெயிலேயே போட்டு நல்லா வணக்கிடணுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், கலர் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மசால் பொடி வாசனையெல்லாம் போயிடும் எண்ணெயில் போட்டு வணக்குனிங்கன்னா. இந்த மாதிரி நல்லா வணக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத வந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க. நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கட்டும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர் வரணுங்க, நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நல்லா வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கப்புறம் கத்திரிக்காயை போடுங்க. நல்லா கத்திரிக்காயில் இருக்க அந்த உள்ளே இருக்க மசாலாலாம் நல்லா இறங்கணும். அதனால் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா, போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காயில் நல்லா மசாலாயெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வருங்க. மூடி வச்சுருங்க. இப்போ எடுத்து தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம அந்த மிக்சர் வச்சுருப்போம், அந்த தண்ணி அதை எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று போல் கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் கொதிக்கும் போது உங்களுக்கு நல்லா ஒன்று போல் கொதிச்சு வரும். இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வற்ற விட்டு எடுத்துருங்க. இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்தளவு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. நான் இன்னும் கொஞ்சமே வற்றட போகிறேன். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.